இது ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட சரியான அமைப்பில் 19வது நட்சத்திரமாகும். இது வானத்தில் எங்கு அமைந்துள்ளது என்பதை அறிய இந்த படம் உதவும். இது மகர ராசிக்கு உத்தரத்திலும் எக்லிப்டிக்கில் அமையாததுமான நட்சத்திரமாகும். எனவே இந்த நட்சத்திரமும் ஏற்கனவே இருந்ததும் விஷ்ணுவால் உருவாக்கப்படாததுமான நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் யாரை அல்லது எதை குறிக்கிறது? இது ஆங்கிலத்தில் அக்யுலா என்று ஒரு கழுகு வகை பறவையை குறிக்கிறது என்கிறான். இது திருமாலின் வாகனமான பருந்தாக இருக்குமோ? இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் விஷ்ணு என்பது அதை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதன் அடையாளம் ஃபுட்பிரிண்ட் என்கிறான். இதுவும் உலகளந்த பெருமாளான திருமாலைத்தான் குறிக்கிறது. இதன் கோள் நிலவாம். நிலாக்கல்லின் மீது படுத்திருந்துதானே திருமால் வானத்தை ஆய்வு செய்தார்? ஆக இந்த நட்சத்திரம் திருமாலை குறிக்கும் நட்சத்திரம்தான் என்பது தெளிவு. ஆனால் எக்லிப்டிக்கில் அமையாத இந்த நட்சத்திரம் திருமாலுக்கு முன்பே அறியப்பட்டிருந்த நட்சத்திரம் என்பதை சற்று முன்தானே சொன்னேன். அப்படியானால் திருமால் காலம் வரை இந்த நட்சத்திரம் யாரை குறித்தது? அதைத்தான் இதன் சமஸ்கிருத பெயர் சொல்கிறது. அதாவது சரவணா நட்சத்திரா என்ற சமஸ்கிருத பெயர் இந்த நட்சத்திரம் சரவணன் எனும் முருகனைத்தான் குறித்தது என்பதற்கு ஆதாரமாக உள்ளது. விவசாயம் கண்ட முருகனை பச்சை வண்ணத்தால் அடையாளப்படுத்தி அந்த பச்சை வண்ணத்தை குறிக்கும்படி பச்சை கிளியின் வடிவத்திலும், விவசாயம் கண்ட முருகன் பொல்லாமையை கடைபிடித்தார் என்ற வரலாற்றை தக்க வைக்க அரவாணன், சரவாணன், சரவணா என்ற பெயரிலும் இந்த நட்சத்திரம் முருகனின் வம்சாவழிகளால் திருமால் காலத்திற்கு வெகு நாளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. முருகனை குறிக்க கிருத்திகை, விசாகம் போன்ற வேறு சில நட்சத்திரங்கள் இருந்ததாலும், நெல் விவசாயியான கும்பகோணத்து திருமாலும் பொல்லாமையை கடைபிடித்தவர் என்பதாலும் 27 நட்சத்திரங்களில் திருமாலுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்க வேண்டும் என்பதாலும், திருமாலின் காலத்திற்கு பிறகு சரவணா நட்சத்திரத்தை திருமாலின் வம்சாவழிகள் திருவோண நட்சத்திரம் என்று மாற்றினார்கள். திருவோணம் என்ற பெயர் எப்படி வந்தது? பூமியைச் சுற்றியுள்ள வானத்தை 12 சம பாகங்களாக, ஒவ்வொன்றும் 30 டிகிரி கோணப்பாகங்களாக பகுத்து 12 ராசிகளை உருவாக்கியவரும், அதே வானத்தை 27 சம பாகங்களாக, ஒவ்வொன்றும் 13.33 டிகிரி கோணபாகங்களாக பகுத்து 27 நாள் நட்சத்திரங்களை உருவாக்கியவருமான திருமாலை குறிக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு கோணம் என்று பெயரிட்டு, அதனோடு திரு என்ற அடைமொழியையும் சேர்த்து திருக்கோணம் என்று அழைத்தார்கள். இந்த திருக்கோணம் என்ற பெயர்தான் கால ஓட்டத்தில் திருவோணம் என்று மருவியது. இப்படி சரவணன் என்ற முருகனை குறிக்கும் நட்சத்திரத்தை திருவோணம் என்று திருமாலை குறிக்கும்படி மாற்றினார்கள் என்ற வரலாற்றை டாவின்சிஸ் மோனாலிசா பெயிண்டிங் அட் பாரிஸ் லூவ்ர் மியூசியம் தக்கவைத்துள்ளது என்றால் வியப்படைவீர்கள்தானே? ஆச்சரியமான இந்த முழு வரலாற்றை அறிய மோனாலிசா சொல்லும் தமிழர் வரலாறு பகுதி 1 அண்ட் மோனாலிசா சொல்லும் தமிழர் வரலாறு பகுதி 2 ஆகிய 2 விழியங்களையும் 35 நிமிடங்கள் செலவிட்டு நீங்கள் பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆற்ற வேண்டிய தவிர்க்க முடியாத காரியம். ஏற்கனவே பார்த்திருந்தாலும் மீண்டும் ஒருமுறையல்ல, பல முறை பாருங்கள். இவற்றின் இணைப்புகளை விவரண பெட்டகத்திலும் இந்த விடயத்தின் இறுதி திரைகளிலும் கொடுத்துள்ளேன்.